ராமானுஜருடைய குருநாதர் என்ன சொல்கிறாரு, திருக்கோட்டியூர் நம்பின்னு, இந்த உபதேசங்கள்லாம் வந்து வைணவத்தில் குருவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம வேறு எந்த சமயத்திலும் கொடுக்குறோமா என்னன்னு தெரியாது. திருக்கோஷ்டியூர் நம்பிங்கக்கூடியவர், அவர் ஊரில் இருக்கிறாரு. ராமானுஜர் அவரை பற்றி கேள்விப்படுறாரு, எனக்கும் குரு உபதேசம் வாங்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய அவருக்கு ஒரு நினப்பு வந்துச்சு. அந்த காலத்தில் கால்நடை தான், நம்ம வந்து வேற பெரிய வண்டி அதெல்லாம் வாகனம்லாம் வச்சுட்டு போக முடியாது. ராமானுஜர் திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து அவர் அப்படியே நடந்து வந்து திருக்கோஷ்டியூர் வந்துட்டார். திருக்கோஷ்டியூர் வந்த உடனே குருநாதர் இருக்கிற இடத்துக்கு நம்ம நேராக நடந்து போகக்கூடாதுன்னு மணல், அந்த நல்ல உச்சி வெயிலில் அப்படியே வந்து கும்பிடு நமஸ்காரம்னு நம்ம சொல்லுவோம், அந்த இப்படி கீழே விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலை இருந்த இடத்துல கால் வச்சு மீண்டும் கும்பிட்டு, அது பேர் கும்பிடு நமஸ்காரம். அது மாதிரி கும்பிட்டு கும்பிட்டு வராரு, நடந்து போய் நம்ம குருநாதரை போய் சந்திக்க முடியாது, குருவுக்கு செய்கிற மரியாதை இதுவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. அப்படி வந்த உடனே குருநாதர் வந்து குருநாதர்கிட்ட எல்லாரும் வந்து சொல்லாங்க, ராமானுஜர் வந்து உங்களை பார்க்க வராரு, அவர் கும்பிடு நமஸ்காரம் போட்டுகிட்டே வராரு, வேணா கொதிக்க வெயில் அப்படி அடிக்குது, அந்த இதில் அவர் அப்படி பணிஞ்சு பணிஞ்சு அப்படி வராரு, பாவமாக இருக்கு அவரை பார்க்கும்போது. எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, சும்மா நடந்து போய் கேட்டேன் நான், இல்லை குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நான் கொடுத்து தான் ஆகணும்னு அவர் சொல்லிட்டாரு, அதனால் அப்படி வராரு அப்படின்ற. திருக்கோஷ்டியூர் நம்பி அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படலை. ராமானுஜர் வந்தார், எனக்கு நீங்கள் எதுக்கு வந்திருக்கேன், தாசானு தாசன், அதாவது உங்களுடைய அடிமைக்கும் அடிமைக்கும் அடிமை, நான் உங்கள்கிட்ட உபதேசம் பெற வந்திருக்கிறேன் அப்படின்னு இரு கை கூப்பி அப்படி வணங்கி நிற்கிறாரு. குருநாதர் சொல்வார், இப்போது பக்குவம் இல்லை, நீ பின்னால் போயிட்டு வா அப்படிங்கிறார். 18 முறை அது மாதிரி வந்திருக்கிறாரு திருக்கோஷ்டியூருக்கு ராமானுஜர். நம்ம என்ன அப்படி பெரிய பெரிய ஞானம் என்னங்க, நான் கும்பிடு நமஸ்காரம் போட்டு நான் அப்படி போய் வணங்குறேன், அவர் எனக்கு ஒன்றுமே செய்யலை, அப்போ நான் திரும்ப திரும்ப போய் கேட்கறதுல என்ன பிரயோஜனம், அவருக்கே இறக்கம் இல்லை, அல்லது அவர் என்னமோ பெரிய நம்மனா நினச்சிக்குவோம், நிச்சயம் நானாக நினச்சிக்குவேன், நீங்கள் நினைக்கீங்களோ இல்லையோ, என்ன பொல்லாத தகுதி இருக்குன்னு நினச்சி என்னை வந்து இத்தனை தடவை அலக்கழிச்சாருங்க அப்படி நான் நினச்சிக்குவேன். ஆனால் பாருங்கள், அந்த அதனால தான் நான் நேர் வரைக்கும் இருக்கிறேன், இல்லாட்டி எப்போவோ கரைஞ்சிருப்பேன். இது மாதிரி அவர் வந்தும் அவர் தளர்ச்சியே விடலை, 18 முறை வராரு. 18வது முறை அவருக்கு பரிபக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறார். அவர் அதுக்கப்புறம் அதை கோபுர உச்சியில் நின்று சொன்னார்ன்னு வச்சுக்குவோம், அதில் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். இதே ஸ்ரீரங்கத்துக்கு அவர் வராரு, திருக்கோஷ்டியூர் நம்பி ஸ்ரீரங்கம் வராரு. ஸ்ரீரங்கத்தில் குருநாதர் வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு குருநாதரை நமஸ்கரிக்கிறதுக்கு அவர் வராரு. ஆற்று மணல், அந்த அப்போ மணல் படுகையில் அவர் இருக்கிறார், ரமா மண்டபத்துக்கு அடுத்து உண்டான இடத்துல, உங்களுக்கு தெரியும் நம்ம பல முறை போயிருக்கிறோம். அந்த மணலில் உச்சி வெயில், குருநாதர் அங்கே நிற்கிறாரு, இவர் அப்படி சாஸ்தாங்கம் விழுந்துட்டார். வைணவத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணணும், சேமமாருன்னு சொல்லணும், இல்லாட்டி கை தொட்டு தூக்கி விடணும், ஏதோ ஒன்று ஆசீர்வாதம் பண்ண வரைக்கும் கீழே விழுந்து கிடந்தால் எந்திக்கக்கூடாது. அது கிடந்து, அதாவது அந்த பணிவுங்கிறது கிடத்தல் அப்படிங்கக்கூடியது அப்படியே இருக்கணும். இவர் வந்து கீழே கிடக்கிறாரு, வெயில் அப்படியே சுட்டு பொசுக்குது மணலுக்கு மேலே. அப்புறம் எல்லாரும் பார்த்து, இது என்ன இப்படி குருநாதருக்கு இறக்கமே இல்லையானா, அதுக்கப்புறம் குருநாதர் சொல்கிறாரு, நீ எழுந்துரு அப்படின்னு. அவர் எழுந்துச்சு நிற்கிறாரு, அப்படியே மேலே அப்படியே போது அப்படியே மணலில் அப்படியே பொசுங்கி போயிருக்குது உடம்பெல்லாம், சிவப்பாக அது கொப்பளங்கள்லாம் உண்டாயிடுச்சு. ஆனால் அவரும் கவலைப்படலை, இவரும் கவலைப்படலை. நான் வந்து இன்னும் என்னை பக்குவப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்போதான் ஆணவ மலம் இவர்களை விட்டு நீங்கும்போது அருட்கருணைங்கக்கூடிய அந்த தாயார் வந்து இவர்கள் உடலுக்குள்ளே புகுந்து பரிபூர்ண அருளை அனுபவிப்பதற்கு அவள் கருணை செய்கின்றாள். ஆணவ மலம் நிற்கும் வரை இவர்களுக்கு இது தெரியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பாடமே தவிர, அவர் இவர் கஷ்டப்படுத்திட்டாருனோ அல்லது இவர் அவருக்கு பெரிய சரணாகதி பண்ணிட்டார்னோ இல்லை, ஒரு உயிர் வந்து ஒரு குருவை சந்திக்க வரும்போது அந்த அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்த வேண்டும், தகுதிப்படுத்த வேண்டும். சைவத்தில் மணிவாசக பெருந்தகை தான் ரொம்ப சரணாகதி, விற்றுக்கொள் அடகுவை ஒற்றுவை வேண்டத்தக்கதை அறிவுவை நீ, அன்றே என்ன நாவியும் உடலும் உடமை எல்லாமும் கொன்றேயனையா என்னை ஆட்கள், இவ்வளோ சரணாகதி மணிவாசக பெருந்தகைட்டு தான் உண்டு, மீதி யார்ட்டி இவ்வளோ சரணாகதி இருந்த மாதிரி தெரியல. வைணவத்துக்கு சமமான சரணாகதின்னு பார்க்குறதானா அது மணிவாசகத்தை தான் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சரணாகதி பெற்று அவங்க ஞானம் பெற்றிருக்காங்கன்னா, அந்த ஞானத்தினுடைய ஒரு உயர்த்தியை, அந்த ஞானத்தினுடைய பெருமையை விளக்குவதற்கு இதுவே தவிர, இது குருநாதர் கஷ்டப்படுத்தினார்னோ சீடன் கஷ்டப்பட்டான்னோ சொல்வதற்கான கதை இல்லை.